வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிடில் கிளாஸ் மெச்சூரிட்டி. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நாலு விஷயத்தை பற்றி தான் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், போட போகிறோம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எத்தனாவது வீடியோ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா 8வது வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். லைட் குக்கிங். ஏன் இதுக்கு நான் லைட் குக்கிங் அப்படின்னு பேரை வச்சுனா, குக்கிங்னு வச்சா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ல, எனக்கு அவ்வளோலாம் தெரியாது, தெரிஞ்சது கொஞ்சம் தான். ஸோ தெரிஞ்ச அந்த கொஞ்சத்தில் நான் பெஸ்ட்டாக பண்ணுறதை கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக ஷூட் பண்ணுறதுக்காக தான் இப்படி பேர் வச்சேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி தாங்க. என்னது, எங்களுக்கு சப்பாத்தி கூட சுட தெரியாது அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ சுடலாம், பட் வந்து என்னென்னா சாஃப்டாக இருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு ஹார்டாக இருக்கும். நம்ம மோஸ்ட்டாக கடையில் மாவு பேக்கெட் வாங்கி செய்யும்போது நம்மளுக்கு சாஃப்டாக வரத்துக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. பட் நம்ம வீட்டில் கோதுமையை வாங்கி அரைச்சி செய்யும்போது அது 90% ரஃபாக தான் வருது. எங்களுக்கும் முன்னாடி ரஃபாக தான் வந்தது, இப்போ நான் சில ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், ஸோ அது மூலிமா சாஃப்டாக வருது. அந்த டிப்ஸ்லாம் என்னென்னு நான் வீடியோக்கு நடுவில் நடுவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அந்த மாவை ஜெலிச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் அந்த நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஜெலிக்க தெரியும், ஸோ நான் சும்மா காட்டியிருக்கேன். நீங்கள் கடமாக வந்தாலும் ப்ளீஸ் ஜெலிங்க, ஏன்னா அதில் ஏதாவது பூச்சி இருந்தாலும் அது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கடைசியாக எனக்கு எப்படி நிற்குதுன்னு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாவு தான் நம்மளுக்கு வந்து ஹார்ட்னஸை தரும். ஸோ ஜெலிச்சு க்ளீனாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கடாயை சூடு பண்ணிட்டு அதில் கொஞ்சோண்டு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது என்ன, ஒரு 3 இல்லை 2 ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். சாரிங்க, எங்கள் கிச்சனில் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மி. அடுத்து நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணுறது மூலமா நம்ம சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நாங்கள் முன்னாடி டால்டா தான் யூஸ் பண்ணோம், பட் அது ஒரு வினவினுப்பு தன்மை தரதுனால நம்ம நெய் ஆட் பண்ணி பார்க்கலாம். நெய் ஆட் பண்ண சப்பாத்தி செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க. இது ஒரு டிப்பு, நீங்கள் குக்கிங் ஆயில் கூட உங்கள் நெய்யே சேர்த்து நீங்கள் அந்த கோதுமை மாவில் ஆட் பண்ணும்போது சப்பாத்தி செம்ம சாஃப்டாக வரும். ஸோ நான் அந்த சூடு பண்ண எண்ணெயை நான் அந்த சப்பாத்தி மாவில் ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது கோதுமை மாவில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்ச நேரம் நீங்கள் உடனே கை வச்சிங்கன்னா அது சூடும். ஸோ கொஞ்ச நேரம் அந்த பபிள்ஸ்லாம் அடங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை பேசைய ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நாங்கள் இங்கே ஆப் சோடா மாவு அப்படி சொல்லுவோம். ஸோ நார்மலாக அது வந்து பேக்கிங் சோடா. ஸோ நம்ம இட்லி தோசைக்கெலாம் கூட அதை ஆட் பண்ணுவோம்ல, அந்தாங்க அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா கலர்ற மாதிரி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எண்ணெயோட சூடும் ஆறியிருக்கோம். ஸோ இப்போ அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போது அந்த எண்ணெய், மாவு, உப்பு, அந்த ஆப் சோடா மாவு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மாவை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். மாவு பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டு. ஸோ இப்போ சொல்கிறேன், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது மேலே சுற்றி விட்டு அப்படி பிசைகிறேன். நீங்கள் அப்படி பிசைஞ்சால் தான் அந்த சாஃப்டான கன்சிஸ்டன்சி வரும். ப்ளீஸ் ஒரேடியாக தண்ணி ஊற்றி அதை ஒரு மாதிரி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஊற்றுனதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா மாவையும் சேர்த்து கலக்கி விடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்படி பண்ணும்போது தான் அது நல்லா வரும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நான் அப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு கடைசியாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்திருக்கேன். இதாங்க ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கண்டிஷனில் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணும்போது தான் பார்த்து ஆட் பண்ணணும். ஏன்னா இப்போ தான் நீங்கள் தண்ணி ஆகிறதுக்கும் ரொம்ப வாய்ப்பு இருக்குது, அதாவது இலையிலன்னு ஆகிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கட்டி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த மாதிரி பதத்தில் இருக்கணும்னு நான் காட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் க்ளீன், நம்மளுக்கு வந்து அந்த கிண்ணத்தில் வந்து அந்த மாவு ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நம்மளுது இருக்கணும். நல்லா பிசைங்க. உங்களால் உங்கள் ஸ்ட்ரென்த்தை போட்டு எவ்வளோ பிசைய முடியுமோ அவ்வளோ பிசைங்க. நீங்கள் எவ்வளோ பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட மாவு ரொம்ப சாஃப்டாகும். ஸோ பிசையத்துக்கு சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே லைட்டாக பண்ணிட்டு விட்டுறாதீங்க. நம்மளுக்கு தேவை நல்லா அது வந்து எப்படி சொல்கிறது, ஒன்றோட ஒன்று நல்லா இழையணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா பிசைங்க. நான் எப்படி, என் கை வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் அதை கண்டுக்காதீங்க, ஏன்னா எல்லோரும் பண்ணும்போதும் அது அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொன்னால் கையை நல்லா வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. உங்களால் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தை போட்டு அதை நல்லா பிசைய முடியுமோ அப்படி பிசைங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த கிண்ணம் எப்படி இருந்ததுன்னு. இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றி கடைசியாக இந்த கன்சிஸ்டன்ஸில் வரும்போது உங்கள் கிண்ணமே செம்ம க்ளீனாக இருக்கும். கிண்ணத்தை சுற்றி ஏதாவது மாவு இருந்தாலும் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கிண்ணத்தை சுற்றி மாவை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ நான் வந்து அதை ரவுண்ட் ஷேப்பில் ஆக்கிட்டேன். ஸோ என் கிண்ணம் பார்த்தா தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ஸோ நான் இப்போது தேவையில்லாமல் என் கையை ஏன் காட்டினேன்னா, அது செம்ம பளிச்சுன்னு. நீங்கள் மாவு பிசைஞ்சோடனே உங்கள் கையை பார்த்தீங்கன்னா செம்ம பளிச்சுன்னு இருக்கும். கோதுமைக்கு அவ்வளோ பவர் இருக்குது, செம்ம பிரைட்னஸ் கொடுக்கும். அதை ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். நான் அதுக்கான வீடியோவை அப்புறமா போடுறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன். ஸோ என் கை செம்ம பிரைட்டாக இருந்து, நான் எப்போவுமே நான் எப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாலும் என் கையை பார்ப்பேன். ஸோ இது வந்து நம்ம மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 hour கழித்து நான் எடுத்து பார்த்தேன். ஸோ அப்போத்திக்கும் இப்போத்திக்கும் மாவோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் இவ்வளோ காட்டியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஹார்ட்னஸ்ஸே நம்மளுக்கு போகிறது நம்ம கண்லேயே தெரியும். அப்போ எவ்வளோ ஹார்டாக இருந்தது பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில.
ஸோ எனக்கு பிசையும்போது எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு பிசையும்போது ஹார்டாக இருந்தது, செகண்ட் பிசையும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது லைட் வெயிட்டாக இருந்துச்சு. நீங்கள் இதுக்கப்புறமும் நீங்கள் நல்லா பிசையணும், நான் தான் அப்போ பிசைஞ்சிட்டேனேன்னு விட்டுறாதீங்க, இப்பயும் நல்லா பிசைங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ நல்லா பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் கடைசியாக தபலெல்லாம் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து எங்களோட அந்த சப்பாத்தி கல் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நான் நல்லா அடிச்சுக்கிறேன் மாவை. ஸோ பரோட்டாக்கெலாம் அடித்து பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க, சப்பாத்தி செம்ம சாஃப்டாக இருக்கும். நாங்கள் எப்பவுமே இப்படி தாங்க செய்வோம். சாரிங்க, எங்களோட அந்த சப்பாத்தி கட்டை கொஞ்சம் காமெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது அந்த மாவு எடுத்துக்காக அந்த கத்தியை வச்சு சொரண்டி சொரண்டி அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். என் வேலை தான் எல்லாம். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க. நல்லா மாவை எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால தான் உங்கள் சப்பாத்தி செம்ம சாஃப்டாக இருக்கும். இதுவும் உங்கள் டிப் லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ நல்லா அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மாவு அடித்ததுக்கப்புறம் லைட்டாக திரட்டிக்கிறேன். என் சப்பாத்தி கல்லில் அவ்வளோதான் திரட்ட முடிஞ்சது. உங்களதில் இன்னும் திரட்ட முடிஞ்சால் திரட்டிக்கோங்க. ஸோ மாவை அந்த ரவுண்ட் ரவுண்டாக பிடிக்கிறதுக்காக தான் நான் அப்படி திரட்டினேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் உங்களுக்கு சப்பாத்தி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவை ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க. நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிடிச்சிக்கிறேன். நான் பிடிச்சிருக்க அளவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் நிறையெல்லாம் காட்டலங்க, பயந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் ஒரு ரெண்டு உருண்டையும் மூணு உருண்டையும் பிடிக்கிறத தான் நான் இதில் காட்டியிருக்கேன். ஸோ அதுவும் போர் அடிக்கல, அதுக்காக தான் இது ரெண்டாவது உருண்டை. ஸோ அடுத்தது மூணாவதாக காட்டலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் கோதுமை மாவு தாங்க அதை மாவை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கோதுமை தான் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் எப்போவுமே. நீங்களும் கோதுமையே யூஸ் பண்ணுங்கள். மைதாவை உங்களால் எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணுங்கள். நாங்கள் மைதாவை அவ்வளோவா சேர்த்துக்கவே மாட்டோம் எதுலேயுமே. ஸோ நான் வந்து அந்த ரவுண்ட் பண்ண மாவை இந்த கோதுமை மாவில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் ரவுண்டாக இருந்தாலே போதும், நீங்கள் நிறைய ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு இப்படி பண்ணுறது மூலமா நம்மளுக்கு திரட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதெல்லாம் சொல்கிறாளேன்னு சொல்லி ஏதோ நினச்சிக்காதீங்க. அடுத்ததாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மாவு உருண்டை. ஸோ அதை எடுத்து நான் திரட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இப்படி திரட்டும் போது ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் உருட்டுறதுல ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கோதுமை மாவை எடுத்து அது மேலே தூவிட்டு திருப்பி திரட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி தோணும் போதெல்லாம் நீங்கள் அது மாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாவு முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெய் உறிஞ்சோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் நம் என்னால் முடிஞ்சளவுக்கு ரவுண்டாக பண்ணேன். அது ரவுண்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரைக்கும் அதுவே பெரிய ரவுண்டு தான். ஏன்னா சப்பாத்தி மாவை ரவுண்டாக உருட்டுறது ரொம்ப கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உருட்டினேன். நான் ஒன்று தாங்க காட்டியிருக்கேன், பயப்படாதீங்க. நான் தோசைக்கல்லில் சுடுறதை காட்டலங்க. ஏன்னா எங்கள் தோசைக்கல் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நாங்கள் அதை ஒரு பாட் மட்டும் தான் யூஸ் பண்ணி சுற்றி கருப்பாக இருந்தது. அது ஒரு மாதிரி கன்றாவையாக இருந்தது. ஸோ அதை காட்டினா ரொம்ப மட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் காட்டல. ஸோ நான் உங்களுக்கு இப்போ அந்த சப்பாத்தியை பிச்சு காட்டியிருக்கேன். நான் அதை டபுளாக தான் பிக்கிறேன். அப்போ கூட அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ சிங்கிளாக பிக்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஃபீல் பண்ணும்போது தெரியும் செம்ம சாஃப்டாக இருந்ததுங்க. எனக்கு சப்பாத்தி சுடுறது ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தியை அதுக்கு மேலே பிடிக்கும். பிரியாணிக்கு ஈக்குவலாக எனக்கு சப்பாத்தியை பிடிக்கும். ஸோ அந்த சப்பாத்தி ஒரு வழி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இல்லை இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக படிப்பேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இவ்வளோ நேரம் என் பேச்சையும் என் தொல்லையும் பொறுமையாக தாங்கிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.